அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சமூகத்தில் நிலவுகிற சாதிய கொடுமைகள், சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து நாடு முழுவதும் உறுதியாக களம் காணுகிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, கிறிஸ்துவ மதத்திலே தலித்துகளுக்கான அனைத்து சலுகைகளும் பொருந்துகிற, அப்படிப்பட்ட இடஒதுக்கீடு உட்பட வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 23ஆம் தேதி செங்கல்பட்டில் நடைபெறக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநாட்டிற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தலித்து மக்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்திருந்தாலும் கூட, மதம் வேறுபட்டிருந்தாலும், அவர்கள் தலித்துகள் என்கிற முறையில் தான் நடத்தப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவ மதத்துக்குள்ளேயே அவர்களுக்கு சம வழிபாட்டு உரிமை போன்ற உரிமைகள்லாம் வழங்கப்படாத பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கு இடுகாடு கூட தனியாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மதத்துக்குள்ளேயே அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வான நிலைமை என்பதுதான் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மக்களை அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்ற காரணத்தினால் இந்து மதத்தில் இருக்கிற தலித்துகளுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளை வழங்க முடியாது என்று மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் பிடிவாதமாக அடம்பிடித்து வருகிறது. மத்திய அரசு தீர்மானம் அமைத்திருக்கிற பல குழுக்கள் இந்த தலித்து மக்களுக்கு, இந்த தலித்து கிறிஸ்துவர்களை தலித்துகளாக நீங்கள் கருத வேண்டும், அவர்களுக்கு இடஒதுக்கீடு உட்பட வழங்க வேண்டும் என்று சிபாரிசுகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற, இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற தலித்துகளுக்கு இந்த சலுகைகள் பொருந்துவதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சிபாரிசு பண்ணி பல ஆண்டுகள் ஆன பிறகும் கூட மத்திய அரசு அதை மறுத்து வருகிறது. இப்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிற வழக்குகளில் அவர்களுக்கு அந்த சலுகை வழங்க முடியாது என்கிற அடிப்படையில் மத்திய அரசு அஃபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கிற ஒரு மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்து விட்டார்கள் என்கிற காரணம் ஒரே ஒரு காரணத்தை வைத்து கொண்டு பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அடிப்படையான நிவாரணங்களையும் அடிப்படையான நியாயங்களையும் மறுப்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மதம் வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் இன்றைக்கும் தலித்துகளாக தான் வாழ்கிறார்கள். ஒட்டுமொத்த சமூகத்தில் தலித்துகளாக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவ மதத்திலே கூட அவர்களுக்கு சமத்துவம் என்பது வழங்கப்படாத நிலைமை என்பது நீடிக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. எனவே மத்திய அரசை வற்புறுத்துகிற முறையில் தமிழ்நாடு அரசு, இந்தியாவில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு சில நிவாரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை கூட கடந்த காலத்தில் எடுத்திருக்கிறது. கணிசமான மக்கள் தொகையாக இருக்கிற அந்த தலித்து கிறிஸ்தவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவைகளில் இடஒதுக்கீடோ, அதேபோல SC ST வன்கொடுமை சட்டத்தை அவர்கள் பயன்படுத்த முடியாத இப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் நீடித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மதம் மாறியவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்து ஒட்டுமொத்தமான அந்த மக்களையே மண்டையில அடித்து மேலும் மோசமான நிலைக்கு தள்ளக்கூடிய நிலைமையிலே தான் பாஜக, RSS தலைமையில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் செயல்படுகிறது. எனவே இதனை கண்டித்து தான் சில கிறிஸ்துவ அமைப்புகளும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் இணைந்து செங்கல்பட்டிலே 23ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்த இருக்கிறார்கள். நிச்சயமாக அதை ஒதுத்து அந்த மாநாட்டின் அடிப்படையிலே சில இயக்கங்களையும் போராட்டங்களை நடத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். மத்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்று கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற, இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற தலித்துகளுக்கும் இந்த தலித்துகளுக்கான அனைத்து இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, அதற்கான உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மேலும் கூட தேவையானால் பல போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.